வேலவன் பின்றாங்க. நிஜமாவே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, அஃபோர்டபிளா இருக்கு. அடிக்கடி வாங்க வேலவன் ஸ்டோர். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஓகே 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 ஓகேடா. இல்ல, நாய் சேகர் தலைப்புக்கு வந்து பிரச்சனை இருக்கு. நீங்க தான் அது வந்து பண்ணீங்க படம். அந்த நாய் சேகர் கேரக்டர் உருவாக்குற மூளை இது, மோக நானு. இதுக்கு பதில் அவர் சொல்லுவார். தலைநகரம் படம் டைரக்ட் பண்ணும்போதே நாய் சேகர்ன்ட்டு தலைநகரம் படம் பண்ணும்போதே நாய் சேகர்ன்ற ஒரு கேரக்டரை நாங்கள் கிரியேட் பண்ணோம். அதில் வந்து வடிவேலன் தான் நடிச்சிருந்தார். இப்போ கைப்புள்ளனா யார்? வடிவேலு. வீரபாகனா வடிவேலு. என்கவுண்டர் ஏகாம்பரம்னா வடிவேலு. அப்போ நாய் சேகர்னா வடிவேலோட முகம்தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இன்னொருத்தரோட முகத்தில் அதை வச்சு பார்க்க முடியாது. பதிவு பண்ணி வச்சுருக்கிறவங்க வந்து வடிவேலு சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். அதனால் அவங்க மறுபடியும் வடிவேலனை நடிக்க வந்திருக்காரு. அதனால் அவங்க வந்து அதை ஒரு பெருசாக சொல்ல மாட்டாங்க, டைட்டில் கொடுத்துருவாங்க. அதுக்குண்டான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, அது டைட்டில் முடிஞ்சிடும். வடிவேலு, மீனாட்சி பேசிட்டேங்க. இந்த நாய் சேகர் கேரக்டர் கடைசியில் திரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்னு தான் முடியும். இந்த படத்தில் அவங்க கூட நயன்தாரா நடிக்காங்களா? அது கண்டினியூஸ் ஆகுது. எந்த படத்தில்? ஆமாம், அது அப்படி ஒன்றும் இல்லையே. அது உங்களுக்கு எப்படியும் தகவல் வந்திருக்கா? இல்லை, அந்த கேரக்டர் வந்து அப்படிதான் முடியும். திரிஷா இல்லைன்னா நயன்தாரா பார்க்க போகிறேன். இல்லை, அந்த மாதிரி இதில் அந்த மாதிரி இதில் ஒன்றும் கிடையாது. இது வேறு. இந்த கதையில் வந்து வேறு கதாநாயகெல்லாம் எனக்கு கிடையாது. இது கதையில் வந்து அவங்க நாயகி அவங்க. அப்புறம் 10 வருஷமாக அவங்க நடிக்க முடியாமல் நிறைய பேர் கேட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க, நடிக்க வேண்டாம் நடிக்க வேண்டாம்னு. வைகை புயலுக்கு அந்த கேட்டு போட்டவங்களுக்குலாம் நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க? நான் சொன்ன காமெடி தான், எனக்கு எண்டே கிடையாது. வேற என்ன, அதுக்கு மேலே என்ன சொல்லுது? 10 வருஷத்தில் கொஞ்சம் ஒரு 5-6 படம் நடித்தேன் நான். அதில் கூட நான் ஓரளவுக்கு சமாளித்தேன். இந்த இடைப்பட்ட காலங்களில் கால் வைக்க இடம்லாம் கன்னிவெடியாக வச்சாங்க, தப்பிச்சிட்டேன். இல்லை, நீங்கள் கால் வச்ச இடம் எல்லாம் கன்னிவெடின்னு சொல்கிறீங்க. அவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் சரியாக படத்துக்கு நடிக்க வரமாட்றீங்க, கரெக்ட் டைமுக்கு போகல, திடீர்னு இதெல்லாம் ஆர்டிஸ்ட்டை மாற்ற சொல்கிறீங்க, ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஷெட்டு போட்டிருந்தோம், இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்குது. அவனால் எங்களுக்கு பெரிய இழப்பாகி போயிடுச்சு. யார் சொன்னது? அந்த ப்ரொடியூசர் யார் அந்த படத்துக்கு? அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் நீங்கள் சொல்லுங்கள். அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டது யார் உங்களுக்கு? இப்போ யார் பேசுறது? அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யார்? சங்கர். அப்படி அதை முதல்ல சொல்லி நான் சொல்லுவேன், இது பூராமே பொய். அப்போ அவங்க சொன்னது எதுவுமே குற்றச்சாட்டு எதுவுமே பூரா பொய்ன்ட்டல்ல. இப்போ அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேல இழப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க எவ்வளவு கொடுத்து அதை முடிச்சு வச்சீங்க? நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? 100 கோடி ரூபா கூட இழப்புன்னு சொல்லுவாங்க, விட்டுருங்க. உண்மையில இழப்பு இருந்துச்சா? நீங்க அந்த பிரச்சனைக்கு முடிவு எப்படி கொண்டு வந்தீங்க? அந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சிச்சு? அதாவது இந்த படத்துக்கு சுபாஸ்கரன் தான் முதலாளி. அவர் என்ன நேரில் எனக்காண்டி லண்டன்லேருந்து இங்கே வந்தார், வந்து பேசி இந்த படத்தை அவர் எடுத்துக்கிட்டார். அது இல்லை சார், ஏற்கனவே அந்த இம்சி அரசன் 23 புலிகேசி 2 அந்த படத்துக்கு பிரச்சனை எப்படி முடிஞ்சிச்சின்னு கேட்குறேன். அதை பற்றி வெளியில் இது பண்ணோம்னா, திரைப்பட தயாரிப்பாளர் திரு முரளி அவர்களும் மன்னன் இவங்களாம் சேர்ந்து ஸ்மூத்தாக வந்து இது பண்ணிட்டாங்க. எந்த இஷ்யூவும் இல்லை. செட்டில்மெண்ட் பண்ணிட்டோமா? அதுக்கு இல்லை, அது ஒன்றும் இல்லை, சிறப்பாக பண்ணிட்டாங்க எல்லாமே. பக்கம் யார் நானா? ஆத்தடி அந்த ஏரியா பக்கமே போக மாட்டேன். அந்த சாவகாசமே நம்மளுக்கு வேலை அமைச்சா. அது ஏன்னே பழச போகிறான். அதாவது அதெல்லாம் போய் எடுத்தோம்னா வேணாம். விடுங்க, வேற யாராவது பேச போனேன். புதுசா நல்லா புதுசாக நல்லா பேசும். அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேலே அந்த படம் பண்ணேன் நான். லைக் அவுட் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எதுவும் பண்ணுற ஐடியாவே கிடையாது. இனிமேல் இந்த மாதிரி படம் பண்ண மாதிரி பண்ண மாட்டேன். ஆனால் 2011 நீங்கள் 2011 லேசாக அரசியல் வந்து டச் பண்ணீங்க. நீங்கள் இப்போ அரசியல் அப்புறம் குதிர்ச்சிருந்தால் இப்போ ஒரு எம்எல்ஏ ஆகிருக்கலாம். அதை வந்து ஏன் விட்டீங்க? உங்களுக்கு அரசியல் பிடிக்கலையா, இல்லை பிற்காலத்தில் வருவீங்களா? இல்லை, அரசியல் மூலம் திரையில் நடிப்போம். மக்களுக்கு பிடிச்சது இப்போ வந்து தேவை. நீங்கள் நடிங்க வடிவேல் அப்படின்றாங்க, அதனால் அது வேண்டாம். நம்ம காலத்தில் வாய்ப்பு இருக்கா? எதிர்காலம் என்றைக்கு வருதுன்னு பார்ப்போம். எதிர்காலத்தில் அந்த தேதியை பார்த்த சேர போறீங்கன்னு கேக்குறாரு.
சார், முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திச்சீங்களா? என்ன பேசுனீங்க? ஏதாவது சொல்ல முடியுங்களா சார்? யார் கேட்குறேன், கையை தூக்கு. நான் இங்கே கேட்குறேன். என்ன சொல்லுங்கண்ணே? முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திச்சுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அது விஷயமா ஏதாவது என்ன என்ன பேசுறீங்க? ஏதாவது அவரை பார்த்தோன்னு சொன்னார். சீக்கிரம் படம் நடிங்க வடிவேலு, கண்டிப்பாக அவங்க ஆசீர்வாதம் இருக்க வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் நான் வாழ்க அப்படின்னு வந்து பேசிட்டு நல்லா விசாரிச்சார். வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கலாம் கேட்டு விசாரிச்சு அனுப்புறாரு. யாருங்க கையை கையை தூக்குங்க. அம்மா அங்கே இருக்காரு, அஞ்சு மணிக்கு கேட்டு சொல்லுங்க. வாய்மொழியில் தான் அவங்களை நடிக்க விடாமல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெட்டு கிடையாது. இங்கே வாங்க, பிரச்சனை ஈஸியாக முடிச்சுனா பேசிட்டு இருந்தது. அதுக்குள்ளே நான் சுபாஷ்கர் சார் நேரில் போய் பார்த்து பிரச்சனையை முடிச்சிட்டேன். நன்றி. நாய் சேகரில் அண்ணனுக்கு ஜோடி கிடையாது, ஆனால் ஒரு லீடு ஹீரோயின் ஒருத்தவங்க நடிக்கிறாங்க, பெரிய ஹீரோயின் ஒருத்தவங்க நடிக்கிறாங்க. அது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அண்ணனுக்கு ஜோடி கிடையாது படத்தில். இல்லை, இது புதிய கதை சார். அந்த டைட்டில் அதை வந்து அந்த படத்துக்கு அந்த டைட்டில் தேவைப்படுது. அதுக்காக தான் நான் இல்லைன்னா இப்போ நானும் ரவுடி தான்ற ஒரு டைட்டில் இருந்தது, அதை யாரோ வச்சாங்க, நாங்கள் கேட்கவே இல்லை. அது நம்மளுக்கு தேவைப்படலை. வருத்தப்படாத வாலிப சங்கம் வச்சாங்க, நம்ம அது கேட்கல. நிறைய டைட்டில் வைக்கிறாங்க, நான் திரிசா இல்லை நயன்தாரா கேட்கல. இந்த கதை தேவைப்படுது எங்களுக்கு. இந்த நாய் சேகர்ன்றது இந்த படத்தில் நாய்க்கும் வடிவேலனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதை வச்சு ஒரு கொஞ்சம் கதை தேவைப்படுது. அதுக்காக தான் இந்த டைட்டில் நாங்கள் பண்ணுறோம். அண்ணா, ரொம்ப நாள் கழிச்சு நடிக்கிறதா நீங்க சொல்றீங்க. இங்க பாருங்க அண்ணா, ரொம்ப நாள் கழிச்சு நடிக்க போறதா நீங்க சொல்றீங்க. ஆனா ஏற்கனவே சண்டைங்கிற படத்திலையும் விஜய் கூட ஒரு படத்திலையும் நடிச்சிருக்கீங்க. அதோடைய ஆடியன்ஸ் வந்து எப்படி உங்களுடைய ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? சண்டைன்னு படத்துல நடிச்சேனா? இது என்ன புதுசா இருக்கு? கத்தி சண்டை, கத்தி சண்டை. இந்த கத்தி இவரு, கத்தி சண்டை இவரு தானே? ஆமா. அத வந்து ஆடியன்ஸ் வந்து எப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், ஒரு வடிவேல் அண்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகன். அவருக்கு நிறைய, அதாவது ஒரு ஒரு சிங்கத்துக்கு தயிர் சாதம் வைக்கிற மாதிரி தான். அவருக்கு நிறைய காமெடி பண்ணோம்னா அவர் மிக பிரமாதமாக பண்ணுவார். சில டைமில் காமெடி பண்ண முடியாமல் போயிடுது. இப்போ இந்த படத்தில் வந்து அவர் என்ன சொன்னார், முழுக்க முழுக்க நான் நடிக்கணும், ஃபுல் காமெடியாக இருக்கணும் இந்த படத்தில். கொஞ்சம் பார்த்து நீங்கள் அப்படி இப்படின்னு போயிடாதீங்கன்னு சொன்னதுனால தான் சரி, இந்த படத்தில் முழுக்க முழுக்க அவரையே வச்சு ஒரு கதை பண்ணிக்கலாம். இதுக்கு காம இந்த கதையில் அவர் ஒரு காமெடி நாயகன், ஃபுல்லாக காமெடியாக இருக்கும். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ண வருவார் அவர். ஒன்மோர் பண்ணுங்க. நாலு வருஷத்தில் ரெண்டு வருஷம் கொரோனா. ஏன் ஏன் என்னாச்சு, கையால் விளங்காமையா போச்சு? ஏங்க நல்லா இருக்கங்க, அதெல்லாம் கண்டிப்பாக அதை விட பிரமாதமாக இருக்குங்க. அண்ணா, நீ அண்ணா அண்ணா நீங்கள் என்ன மாதிரி கேட்டீங்களா? அண்ணா அந்த கடை, அந்த கடையை முடிங்கண்ணே. ஆஹா, அந்த கடையை முடிங்கண்ணே. ஆ, அடுத்து அதை விட்டுருங்க, அந்த அந்த அண்ணன் விட்டுருங்கண்ணே. அண்ணா அந்த கடை, அந்த கடையை முடிங்கண்ணே. என்ன ராஜசேகரன் படத்தில் நீங்கள் நடிக்கிறதாக ஒரு? இல்லை, அப்படி வந்து யாரும் இன்னும் பேசலை. அண்ணா வேறு யாரும் கேளுங்கண்ணே. அண்ணா சார், வடிவேல் சார், நீங்க நடிக்க வரீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடிகர்கள் யாரது? ஆ சொல்லுங்க, கவிதா அம்மாவா? நீங்க நடிக்க வரது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடிகர்கள் யாரும் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணாங்களா? இது ஒரு க்வெஸ்சன். நிறைய ஃபோன் வந்துட்டு இருக்கு எனக்கு. நிறைய வருது, நிறைய ஃபோன் வருது. நீங்க நாலு படங்கள் நடிக்கிறதா சொன்னீங்க சில தினங்களுக்கு முன்னாடி பேசும்போது. நிறைய நிறைய ஃபோன், எல்லாமே கதை நாயகன், எல்லாம் நல்ல நல்ல கதையா வந்திருக்கு. லாரன்ஸ் ஃபோன் பண்ணாரு, அர்ஜுன் சார் பேசினாரு, எல்லாமே சிவகார்த்தியன் பேசியிருக்காரு. எல்லாம் எல்லா படங்களையும் அப்புறம் அந்த லைக்காவில் சில படங்கள் பண்ணுறேன்.
ரெண்டு படம் முதல்ல கதையின் காமெடி நாயனாக நினச்சிட்டு அப்புறம் பூரா கதாநாயகன் வேற காமெடியன் நான் அப்படின்னு. மற்ற நடிகர்கள் கூட ஆ அதான் அதான் அதுதான் இவர் படம் பி வாசா டைரக்ஷனில் நம்ம இவர் லாரன்ஸ் எனக்கு பிடிச்ச நகைச்சி நடிகர் சந்திரபாபு தங்கவேலு நாகேசு தேங்காய் சீனிவாசன் அப்புறம் சுள்ளிராஜன் அப்புறம் எல்லாம் எல்லாரும் ஆஹா ஒரு பாட்டு ஏர்ல இருக்குன்னு வந்திருக்கீங்க. சரி அடுத்து நெக்ஸ்ட் நல்லா இருக்கு அதெல்லாம் நல்லா இருக்கு அதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அண்ணா சோசியல் மீடியாவில் மீம்ஸ் கிரியேட்டர்லாம் நிறைய இருக்காங்க, உங்களை பற்றி எந்த சம்பவ உலகத்தில் நடந்தாலும் ஒரு மீம்ஸ் உங்களை வச்சு போட்டுருக்காங்க. என்ன மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் உங்களை பற்றி மீம்ஸ் போடுறாங்க, உங்களை பற்றி பாட்டு எந்த பாட்டு என்ன படம் வந்தாலும் உங்களோட வெர்ஷன் சொல்லி போடுறாங்க. அந்த மீம்ஸ் இதெல்லாம் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்களா, அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? எனக்கு நீங்களே பத்து அனுப்பியிருக்கீங்க, எனக்கு நிறைய அனுப்புவீங்க. ரொம்ப நிறையா விஷயங்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, முந்தியெல்லாம் ஒரு மேடையில் ஒரு அரசியல்வாதி பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்போ பேசிக்கப்போ நம்ம பதிலையே சொல்ல முடியாது, கீழே உட்காந்து மீட்டிங்கை தான் பார்ப்போம், என்னென்ன பதில் பேச முடியாது. அப்போ நான்லாம் முந்தியெல்லாம் என்ன செய்வேன்னா, எங்கள் ஊரில் யாராவது மேடையில் ஒருத்தர் பேசியிருக்கும் போது இந்த நாட்டிலே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கும் போது கீழே நான் கால் மேலே கால் போட்டு படுத்திருப்பேன். ஏ படுத்து அவர் டே நான் ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிறேன், கால் மேலே கால் போட்டுக்கிறீங்க அப்படி பாரு. நான் சொன்னேன் கீழே படுத்தாயா காலத்துக்கு மேலே போட்டிருக்கேன், நான் மேலே என்ன காலத்துக்கு மேடையிலையாக போட்டிருக்கேன் அப்படிமே. இப்போ அந்த காலத்தில் எதிர்த்து எது மொழி பேச முடியாது, எது பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மீம்ஸில் எல்லா கவுண்டரும் வருது, ஒருத்தருக்கு பதில் சொல்கிறதா இருந்தால் உடனே செல்ஃபோன் மூலிமா எல்லாமே வந்துடுது. ஒருத்தர் தப்பாக பேசினாலும் ரைட்டாக பேசினாலும் எங்கே தவறு நடந்தாலும் ஜங்கிலி எத்தாலும் ரேப் பண்ணாலும் உடனே கொண்டே இன்றைக்கி வந்து பூரா செல்ஃபோனில் வந்துருப்பேன், யாரும் தப்ப முடியாது. இப்படி ஒரு காலம் வந்துருச்சு இன்றைக்கி. அதானே நீங்கள் என்ன கேட்டீங்க இப்போ சொல்லுங்கள். கிரியேட்டருக்கு எனக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே அது பெரிய மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு அதாவது உலகம் உள்ளங்கைக்கு வந்துருச்சு. செல்ஃபோனுங்கிறது ஒரு உள்ளங்கை மாதிரி, அது உலகமே உள்ளங்கைக்கு வந்துச்சு. லேசாக இதில் விரித்து பார்த்தோம்னா எங்கெங்கே என்ன நடக்குது ஊரா கண்டுபிடிச்சிடலாம். ஆ அய்யோ உங்களை கேட்குறாரு இல்ல இப்ப கொரோனா பிரச்சனை யாருமே இது பண்ணல. கொரோனா தாக்கம் முடிஞ்ச உடனே சரியாயிடும், ஒரு பெரிய படங்கள் வந்து சரியாயிடும். வெப் சீரிஸ்ல நடிக்கிறதா ஒரு செய்தி வந்தது உண்மையா? இல்ல அது நிறைய அதான் பேசத்தான் செஞ்சாங்க, எல்லாம் அந்த மாதிரி எதுவும் கமிட் பண்ணல நான். ஓகே, பட் உங்களுக்கு பண்றதுக்கு இஷ்டமா? நடிப்புக்கு அப்பாற்பட்டு பொதுவா அந்தந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி சில எம்ஜிஆர் பாடல்கள் சிவாஜி பாடல்கள்லாம் கரெக்டான சிச்சுவேஷனை பாடுவீங்க. இப்போ கம்பேக் கொடுத்துருக்கீங்களா, என்ன பாட்டு பாடணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. படத்துலையா? இல்லை இப்போ உங்களுக்கு எப்போதுமே படத்துலேயும் நிறைய பாட்டு பாடுவீங்க, இப்போ என்ன பாட்டு பாடணும்னு நினைக்கிறீங்க இந்த கம்பேக்குக்கு? வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், என் தாயை பார்த்து பாடுறேன். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும், பெற்றெடுத்து பேருடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. எனக்கு மட்டும் இல்ல மக்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு, மக்கள் சந்தோஷப்படுறாங்க. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க மீடியாவில் நிறைய விஷயங்கள், மக்களுக்கு நிறைய திட்டங்கள் அவ்வளோ நிறைவேற்றிக்கிட்டே வர்றாங்க, மக்கள் மத்தியில் பெரிய சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு மட்டும் இல்ல மக்களுக்கு, மக்களுக்கு மட்டும் இல்லை எனக்குந்தான். முதல்ல ரத்தம் நான் பேசிக்கல விவேக் தானே, ஆ எங்கே தாங்க. அதாவது முதல்ல அவ அப்போ முதல்ல என்னுடைய நண்பன் விவேக்கு தான் நான் முதல்ல எழுந்திரிச்சு முதல்ல நான் அஞ்சலி சொல்லியிருக்கணும், அதை மறந்துட்டேன். ஒரு அருமையான நண்பன் அவன்,
அவன் இறந்தது வந்து இந்த திரையுலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் பெரிய இழப்பு அது. அவனுடைய இறப்பை வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஒரு நல்ல என்னுடைய சக நடிகாக அந்த நண்பன் போனது எனக்கு பெரிய மிகப்பெரிய வேதனை. எவ்வளவோ வேதனை இல்லை, நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடந்த வேதனையெல்லாம் எவ்வளவோ நடந்திருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்து பிள்ளை இழந்து கணவன் இழந்து குடும்பத்தில் எத்தனையோ இழந்து மக்கள் தவிக்கிற நேரத்தில் இப்படி விவேக்கும் அந்த குடும்பத்தை விட்டு போனது வந்து ரொம்ப வேதனையான விஷயந்தான். அவன் ஆன்மா சாந்தி அடையணும். அன்றைக்கி அவன் இடத்தையும் சேர்த்து நிரப்ப வேண்டிய பொறுப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்கான். கண்டிப்பாக அவன் ஆன்மா சாந்தி அடையணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். நிறைய இருக்கு. வந்துட்டாயா வந்துட்டேன் நானே சொல்லவா? வந்துட்டாயா வந்துட்டாயா? தற்போது லைகா ப்ரொடக்ஷன் ஹெட் திரு ஜி கே எம் தமிழ் குமரன் அவர்கள் பேசுவார்கள். எங்களின் அழைப்பை ஏற்று வரவிருந்துள்ள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுமை பிரம்மாண்டம் திரைத்துறையில் தனித்து விளங்கி வரும் எங்கள் லைகா நிறுவனத்தின் தலைவர் திரு சுபாஸ்கரன் அவர்கள், நகைச்சுவை ஜாம்பவான் வைகை புயல் திரு வடிவேல் அவர்களை வைத்து புதிய படம் ஒன்று தயாரிக்க உள்ளார். முழுக்க முழுக்க நகைச்சுவை சார்ந்த படமாகவும் திரு சுராஜ் அவர்கள் இயக்க உள்ளார். இந்த படத்தை ஒத்துழைப்பு கொடுத்து எந்த பிரச்சனை இல்லாமல் முடித்து வைத்த தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் முரளி மற்றும் மன்னன் செயலாளர்கள் மன்னன் அனைவருக்கும் லைகா நிறுவனத்தின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் லைகா நிறுவன தலைவர் திரு சுபாஸ்கரன் அவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராதாகிருஷ்ணன் சார் பேரை சொல்ல மறந்துட்டேன். செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் சேர்ந்துதான் முடிச்சு வச்சாங்க. மிக்க நன்றி சார். மாஸ்டர் ஆஃப் காமெடி நகைச்சுவை தலைவன் வடிவேலு அவர்கள் நம்மளை என்டர்டெயின் பண்றதுக்காக திரும்பவும் சினிமாவுக்கு வந்திருக்காரு. பல தடைகளை தாண்டி வந்திருக்காரு. அவரை பாசிட்டிவ் நோட்டோட நம்ம வெல்கம் பண்ணலாம். நமக்காக அவர் தொடர்ந்து பல நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருப்பாரு. நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருப்பாருன்ற நம்பிக்கையில தேங்க்யூ சோ மச். இங்க எல்லாரும் வந்து இந்த விழாவை சிறப்பிச்சதுக்கு தயவுன்னு எல்லாரும் இருந்து நல்லா சாப்பிட்டு போங்க. சாப்பிடாம போயிடாதீங்க ப்ளீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.